Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனல்ல பார்ட் 17 நம்ம ஹேர் growth தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பண்ண போற ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா ஹேர் growth தரதோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஹேர் growth சூப்பரா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும், ஹேரை silky-ஆ மாத்தும், split ends-ஐ கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஹேர் ஆயில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் தரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் ஆயிலுக்கு நான் வந்து ஆவாரம்பூ ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆவாரம்பூ தான் எடுத்திருக்கேன். இது நம்ம சேர்க்கறதுனால நம்ம ஹேர் growth சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும், நிறைய சத்துக்கள் நம்ம ஹேருக்கு போய் சேரும். அதனால நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இது வந்து தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆவாரம்பூ நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை குறைக்கும். இந்த மாதிரி ஹீட்டை குறைக்கும் போது நம்மளுக்கு கண் எரிச்சல், அதே மாதிரி தலைபாரம் எது இருந்தாலும் அதையும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். அதே மாதிரி ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணிடும். ஹீட்டு குறையும் போதே நம்மளுக்கு ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆயிரும். கருகருன்னு நல்ல ஒரு அடர்த்தியான ஹேரையும் கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது ஒரு 15 செம்பருத்தி பூக்கள் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூக்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள காம்பையும் மகரந்த தாளையும் ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி பூக்கள் நம்ம ஹேரை சில்கியாக மாற்றி கொடுக்கும். ஹேர் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு சில்கியான ஹேரை கொடுக்கும். கருமையான நல்ல ஒரு அடர்த்தியான ஹேரையும் சீக்கிரமாக நம்மளுக்கு தரும். இப்போ இந்த செம்பருத்தி பூக்களை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அடுத்தது கருவேப்பிலை தண்ணியில் அலசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கால் கப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன். எவ்வளவு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து எந்த அளவுக்கு ஆயில் காய்ச்ச போகிறோனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து முடியை கருமையாக வளர வைக்கும், இளநரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு அடர்த்தியான நீளமான ஹேரையும் கொடுக்கும். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைக்கும் போது தண்ணியோ ஆயிலோ எதுவுமே சேர்க்காமல் நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த செம்பருத்தி பூக்களில் தண்ணி வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். அதனால் இது மட்டுமே சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், செம்பருத்தி பூக்கள், ஆவாரம்பூ, கருவேப்பிலை 3மே நம்ம வந்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் 250 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை சேர்க்கும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமாக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்படி லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் கரிஞ்சு போகாது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலும் நடக்காது. நம்மளுக்கு இந்த மாதிரி பக்குவமாக ஆயில் காய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த ஆயில் நம்ம காய்ச்சி, அதாவது கரியாமல் காய்ச்சி எடுக்கிற பக்குவத்தை சொல்கிறேன். நம்ம இந்த சேர்த்துருக்க இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறமும் வளவளப்பாக தான் இருக்கும். தண்ணிலாம் அடங்குற வரைக்குமே நுரை இருந்துகிட்டே இருக்கும். நல்ல லோ ஃப்ளேமாக இருக்க அதுக்கப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் ஆக பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் எல்லாமே கிறிஸ்பி ஆயிரும். கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு அந்த நுரை எல்லாமே அடங்கி, அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். அதான் நம்மளுக்கு சரியான பக்குவம். அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இல்லைனா அந்த பூக்கள் எல்லாமே கரிஞ்சு போயிடும். இதுதான் இந்த மெத்தடில் நீங்கள் ஆயில் காய்ச்சி பாருங்கள். ஒரு வருஷம் ஆனாலும் இந்த ஆயில் கெட்டே போகாது. உங்களுக்கும் ஹேர் க்ரோத்தும் சூப்பராக நடக்கும், வாசனையாகவும் இருக்கும் இந்த ஆயில். அவ்வளோதாங்க, சேர்த்துருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லாவே வாசனை வந்துருச்சு. இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடாக இருக்கும்போதே ஒரு கிளாத்தில் வடிகட்டிக்கலாம். இது ஏன் சூடாக இருக்கும்போதே வடிகட்ட போகிறேன் அப்படின்னா இது கூட இன்னொரு பொருள் ஒன்று சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை நம்ம சூடாக ஃபில்ட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது வந்து உருகி அந்த ஹீட்டில் அந்த எண்ணெயிலே ஊற்றிடும். அதனால காட்டன் கிளாத்தில் மட்டும்தான் ஃபில்ட்ரு பண்ணணும். இது ஃபில்ட்ரு பண்ணும்போது கைப்படாமல் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஏன்னா ஹீட்டாக இருக்கும். அதனால் அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சிரும். இப்போ இந்த ஆயிலை நான் சூடாகவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இது கூட நான் வந்து வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். வெந்தயம் இப்படி சூடாக சேர்க்கும்போது இதோட வாசனை, இந்த எசன்ஸ் எல்லாமே இறங்குறங்க நம்மளுக்கு ஹேர் ரொம்பவே பளபளப்பாக மாறும். ஹேர் நல்லா அடர்த்தியாக மாறத்துக்கு இது ஒரு வழியாக கூட இருக்கும். இதை நம்ம பாட்டிலில் அப்படியே ஆறுனதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தோடையே அப்படியே நீங்கள் வந்து சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஆயிலும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. நம்மளுக்கு ஹேரும் க்ரோத்தோடு வளரும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஹேர் சில்கியாகவும் இருக்கும். இந்த வெந்தயத்தோட எசன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை சில்கியாக மாற்றி கொடுக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.